ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது லயன் கிரியேஷன். இன்றைக்கு நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறது KNOG Headlamp Bilby 400 என்ற லைட்டை வந்து இன்றைக்கு அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஹெல்மெட். உங்கள் நீங்கள் மவுண்டன் பைக் போய் ஓடிக்கொண்டு போயிருக்கே ஹெல்மெட்டில் போட்டு பாவிக்கிற பல்ப். இது இந்த ப்ரைஸ் வந்து 49 யூரோ. நார்மலாக பார்த்திங்கன்னா 90 யூரோ. நான் வந்து மலிவில் வந்து வாங்கினபடியாக எனக்கு கிடைச்சது 49 யூரோ கிடைச்சது. இப்போ நாங்கள் அதை இன்றைக்கு உடைச்சி பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே. இது என்னுடைய பில் வந்திருக்கிறது. இந்த பில் வந்து இன்வாய்ஸ் வந்திருக்கு. மற்ற பக்கம் நான் காட்டையில் அது வந்து இது இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆடி இல்லாமல் எனக்கு பம்பம் வந்திருக்கு. ஓகே, இதுதான் அந்த லைட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பில்பி 400 லூமினியம் என்று சொன்னால் அதுக்குள்ளே அந்த 400 இதுக்குரிய எல்இடி இது இருக்குது. சிலிகான் ஹெட்லேம் வந்தால் தான் இது என்ற இது இதான அந்த பிராண்ட். ஓகே, பாங்க நாங்கள் இப்போ தான் உடைச்சி பார்ப்போம். ஸோ வந்து பாருங்கள் பேக்கிங் எவ்வளோ இதாக இருக்குன்னு அந்த டீட்டெயில் போட்டிருக்கு பாருங்கள். பூஸ்ட் 400 அஞ்சு மணத்தி ஏலத்துக்கு, பூஸ்ட் நார்மலாக இருக்கும் 240 வந்து 9 மணத்தி ஏலத்துக்கும், அல்பஆர் வந்து 14 மணத்தி ஏலத்துக்கும் அண்டு சொல் மற்றது அல்பா ஹெல்ப் வந்து 22 ஸ்டூண்டனுக்கும், ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 14 ஸ்டூண்டனுக்கும், ரைட் எல்இடி வந்து 32 ஸ்டூண்டனுக்கும், ரீடிங் வந்து 14 ஸ்டூண்டனுக்கும் இருக்குது. இது வந்து அதுட அவர்ஸ் அந்த போட்டி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்ஸ். அண்டு இது வந்து மேட் இன் ஆஸ்திரேலியா. ஓகே, வாங்க உடைச்சி பார்ப்போம். இது வந்து பிளாக். ஓகே, ஸோ இந்த பக்கம் நான் உடைக்கிறது. ஓகே, அப்போ இப்படி அசோ இப்படி அப்புறம் ஓகே நல்ல பேக்கிங் பார்த்தீங்களா, நல்ல அழகாக பேக் பண்ணியிருக்கணும். ஓகே, பாக்ஸ் போதைக்கு தேவையில்லை. ஓகே, நீங்கள் மற்றவே வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வர டிஷ்யூக்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு சரி நான் அப்படி இல்லை, நான் எல்லாமே பத்திரமாக வைக்கிறேன். அதனால் அதையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் தான் அந்த பாக்ஸ். ஓகே, ஓகே, நாங்கள் இப்போ லைட்டை பார்ப்போம் பார்த்தீங்களா. இதுதான் அந்த லைட். இது வந்து அதுன்ற சுவிட்சுகள். இது வந்து ஹெல்மெட் இப்படி தலையில் நீங்கள் போட்டுட்டு ஓடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ட கொஞ்சம் பொறுங்க இப்படி கட்டி இருக்கணும். ஓகே, இப்படி உங்களோட தலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுத்து போட்டுட்டு கழுவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட உயர்ந்த தலையின் இதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பாவிக்கலாம் பாருங்கள். இதில் வந்து நார்மல் எல்இடி இருக்குது, இதுதான் மெயின் எல்இடி, ஹை பவரானது. இது ரெண்டாவது, இது மூன்றாவது, 4, 5 இருக்குது. இது வந்து இதுக்குரிய பட்டன் அப்படி தான் வரும் இது. ஓகே, இதுதான் இந்த நார்மல் இந்த இருக்குது பிராண்ட் KNOG இதாக இருக்குது. இது வந்து நீங்கள் ரீடிங் பண்ணிக்க பாவிக்கிறது. இதுக்குள்ள 4 LED இருக்குது. இது வந்து நார்மலாக 100 யூரோ ப்ரைஸில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சில இடங்களில் வாங்கிக்க மலிவாக இருக்கும். இது வந்து நான் ஆஸ்திரியாவில் வாங்கினேன், ஜெர்மன் சுவிட்சர்லாந்து போர்டர் ஆஸ்திரியாவிலான்னு வாங்கினேன். அங்கே தான் எனக்கு இது ரபாட்டில் கிடச்சது. 50 யூரோ முடிஞ்சது. ஓகே, பாருங்கள் ஏர்ன் பண்ணி பார்ப்போம். பிறகு ரைட் எல்இடி. ஸோ
லோங் ப்ரஸ் அக்குஸ் பேட்டரி வந்து ஃபுல் லேவ் ஆகிருக்கு. ஓகே, அதால் ஒர்க் பண்ணாது. எப்படி பேட்டரி போடுறான்னு சொன்னால், நீங்கள் இதை இப்படி திறந்து இதை வந்து திறந்து எடுக்கிறது வாட்டு எனக்கும் தெரியாது. நானும் இதைத்தான் முதல் முறையாக செய்கிறேன். ஓகே ஓகே, இப்படி இப்படி எடுத்து இங்கே வைப்போம். ஓகே, இதை எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் கொண்டு போய் உங்களோட பென் ட்ரை அதாவது யூஎஸ்பி போர்டில் கொழுவுறது எவ்வளோ ஈஸி பாருங்கள். இது வந்து நியூ டெக்னிக் என்னென்னு சொன்னால், இது வந்து அவங்க ஈஸிக்காக செய்திருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் இன்னொரு கேபிள் வேண்டாம், இங்கே அதை எடுத்துகிட்டு போயிருக்க கேபிளை எடுத்துகிட்டு போகணும், கொண்டு போய் தான் நீங்கள் இதை கொழுவி சார்ஜ் பண்ணணும். இது அப்படி இல்லை, இதுக்குள்ள பேட்டரியும் இருக்குது. அதால் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட எப்படி சொல்கிறது உங்களோட பவர் சார்ஜர் இது அடாப்டர்லையோ நீங்கள் எல்லாத்தையும் கூட லேப்டாப் கம்ப்யூட்டர்லையோ இல்லை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லையோ இல்லை டைரெக்டாக கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதுக்காகத்தான் இது நான் இதுதான் முதல் முறை நான் இந்த ப்ராண்டில் வாங்கி இருக்கிறேன். எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், ஃபினிஷிங் எல்லாம் சூப்பர். சும்மா நார்மல் ஸ்க்ரூ இல்லை, இதுக்குள்ள பேட்டரி இருக்குது, இருக்குது பட்டன், இது வந்து ரீடிங் லைட், மேட் இன் ஆஸ்திரேலியா என்ன. அப்போ நீ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் இது இதை எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். இது வந்து மூணு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு அலுமினியம் ஃப்ரேம் போட்டிருக்கீங்க. நம்ம என்ன சொன்னால் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அலுமினியம் தான், அலுமினியம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராக்ஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கீங்க. நம்ம என்னென்னு சொன்னால் இந்த லைட்லேருந்து வர பல்பின் ஹீட்டுக்கு அது வந்து ஹீட் சிங் மாதிரி அந்த ஹீட்டை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இது. நீங்கள் இதில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரெண்டு கலரில் அவைலபிள் ஆகுது. ஒன்று வந்து ஆரஞ்சு, ஒன்று வந்து பிளாக் அவைலபிள் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து பிரைட் ரைட் ஹை லெவல் வந்து 400 லூம், அது வந்து இது ஃபுல்லும் ஒர்க் பண்ணும். 400 இது லூம் எல்இடி வீதியில் வந்து 5 மணித்தியாலத்துக்கு ஒர்க் பண்ணும். இந்த பல்ப் 5 hours கண்டினியூவாக ஒர்க் பண்ணும். பூஸ்ட் ரைட் லோ வந்து வந்து 60 இதுக்கு வேலை செய்யும், ஆனால் 50 லூமாக தான் ஒர்க் பண்ணும். டூ பூஸ்ட் லெஃப்ட் ஹை வந்து அதாவது ஒன்றுக்கும் தனித்தனியாவா லெஃப்ட் ரைட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. சென்டர் தான் நான் முதல் சொன்னது 400 இதில் ஒர்க் பண்ணுறது. அது வந்து 240 லூமா வந்து 9 hours ஒர்க் பண்ணும். பூஸ்ட் லெஃப்ட் லோ வந்து 35 லூமா, அது வந்து 80 hours ஒர்க் பண்ணும். அப்படி இதில் வந்து கணக்கு ஆகி 5 வந்து எல்இடி செட்டிங் இருக்குது. இதில் வந்து 5 எல்இடி செட்டிங் வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து 100 மீட்டர்ஸுக்கு இந்த உங்களோட லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த சென்டர் வந்து சென்டர் லைட் வந்து ஓகே. மற்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவைலபிலிட்டி வந்து வந்து பிளாக்கும் ஒரேஞ்சும் வந்து அவைலபிள் ஆகுது. நீங்கள் அமேசானில் எல்லாத்துலேயும் வாங்கலாம். மற்றபடி இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் நம்மளா இன்டர்நெட்டில் அதுனாவே தெரியும். 5 எல்இடி இருக்குது, டிஃப்ரெண்ட் லைட் ஷோஸ் வந்து 5 எல்இடி இருக்குது. வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் IP67 வாட் அப் 1 meter, 1 meter. ஓகே, கலர் வந்து பிளாக், 88 gram வந்து இதோட வெயிட் வந்து மேனுஃபேக்சர் வெயிட் வந்து பாக்ஸோடு சேர்த்து 90 gram. ஓகே, நீங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோவில். உங்களுக்கு மவுண்டின் பைக் சம்மந்தமாக இந்த மவுண்டின் பைக்கின் லைட் சம்மந்தமாக அன்பாக்சிங் செய்து வீடியோ போட்டிருக்குறேன். தயவு செய்து இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலதிகமாக உங்களுக்கு இந்த வீடியோக்கள் இன்னும் கூடுதலாக அன்பாக்சிங் வீடியோக்கள் செய்து தருவோம். இது நார்மலாக அன்பாக்சிங்குக்கு நான் வாங்கலை, எனக்கு கட்டாயம் தேவைப்படுது நான் ஒர்க்குக்கு போய் வர்றதுக்கு. அதுக்காகத்தான் நான் இந்த லைட்டை வாங்கினேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.